வாருங்கள். அறிவுசார் உலகம் படைப்போம். இன்றைய தலைப்பு வீரவனிதா. இவர் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அன்னசாகரம் என்ற பகுதியில் 1934 பிறந்தவர். இவரது பெற்றோர் மாரிமுத்து சின்னத்தாயி அம்மாள். இவரது இரண்டாவது மகளாக பிறந்தார். மூத்தவர் பரமானந்தம். இவர்களது குடும்பம் கோலாலம்பூரில் உள்ள எடின்பரோ என்பவரது எஸ்டேட்டில் கூலி வேலை செய்து வந்த நேரத்தில் சிவகாமி தன் சிறு வயது முதலே பழனிவேல் பிள்ளையின் ஆசாத் ஹிந்த் சர்க்கார் என்ற சேவை அமைப்பில் இணைந்து தனது வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் பொது சேவை ஆற்றி வந்தார். ஒருமுறை இவர் வீர வனிதா நாடகத்தை ஆசாத் ஹிந்த் சர்க்கார் குழுவினர் நடத்தி கொண்டிருந்த பொழுது அதில் ஜான்சிராணி வேடமிட்டு வீர வனிதாவாக நடித்து கொண்டிருந்தார். அது அவர்களுடைய முக்கிய பணி வீதி நாடகங்களை போட்டு அதில் நிதி திரட்டுதல், பணம், அரிசி, கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை பெற்று முகாமில் ஆதரவற்றோருக்கு வழங்கி வந்தார். இதனை ஒருமுறை கண்ணுற்ற நேதாஜி அவரை சிங்கப்பூரில் நடக்கக்கூடிய ஐஎன்ஏ அணிவகுப்பில் முன்னின்று படைக்கு தலைமையை தாங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையிலே நேதாஜி கூறியது போலவே இவர் பாலக் சேனா என்ற படைப்பிரிவில் இவரும் அவரது சகோதரரும் இணைந்து பணியாற்றினார்கள். அப்பொழுது அந்த சிங்கப்பூர் அணிவகுப்பினை தலைமையேற்று நடத்திய பொழுது நேதாஜி மிகவும் பெருமிதம் கொண்டார். பெண்கள் இவ்வளவு சிறப்பாக திறமையாக இருப்பதை எண்ணி இவர்களுடைய இந்த இளைஞர் பணியானது என்ன, பாலக் சேனாவுடைய பணி என்றால் போரில் காயமடைந்தவர்கள், பசி பட்டினியால் பாதிக்கப்பட்டவர்கள், அனாதைகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் உதவுவதற்காக பணியை செய்து கொண்டிருந்தார்கள். ஒருமுறை இரண்டாம் உலக போர் நடந்த பொழுது மலேசியாவின் மீது ஆங்கில படைகள் குண்டு மழையை பொழிந்து கொண்டிருந்தன. ஆனால் பாலக் சேனாவில் பணியாற்றி கொண்டிருந்த சிவகாமியும் அந்த குண்டு மலைகளுக்கும் இடையே வந்து தனது சேவையை தொடர்ந்து கொண்டிருந்தார். இதனை ஒருமுறை 2014 ஆகஸ்ட் மாதம் 14 தினத்தந்திக்கு அளித்த பேட்டியில் இதை அவர் குறிப்பிடும் பொழுது, இன்று நினைத்தாலும் அந்த போர்க்களத்தில் தான் சேவையாற்றியது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தாலும் திகைப்பான ஒரு செயலாகவே அதை நான் வந்து கருதுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். அவர் வந்து 2014 கொடுத்த பேட்டியின் அடிப்படையில் பார்த்தால் அவரது வயது தற்போது கிட்டத்தட்ட 89 வயது உடையவராக இருப்பார். ஆக எந்த சுயநலமும் கருதாது ஐஎன்ஏ படையில் பாலக் சேனா என்ற இளைஞர் குழு பிரிவிலை வந்து இணைந்து நாட்டிற்காக சேவையாற்றிய தருமபுரியைச் சேர்ந்த வீர வனிதா என்ற சிவகாமி அம்மையாரை போற்றுவது சால சிறப்பு. ஏன்னா ஐஎன்ஏ படையில் 3 பிரிவு இருந்ததுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்திய தேசிய இராணுவம், பாலக் சேனா என்ற இளைஞர் குழு, ஜான்சி ராணி அல்லது பகதூர் படை பெண்கள் பிரிவு என 3 பிரிவுகள் இருந்தன. இளம் குழந்தையாக இருந்ததுனால இவர் பாலக் சேனா, பாலக் சேனா என்றாலே இளைஞர்களுடைய படை என்றுதான் அர்த்தம். ஆகவே இவர் தன் இளம் வயது முதலே தேசப்பற்று மிக்கவராக வாழ்ந்தார். இவரை போன்றவரை போற்றுவது நம் கடமையாகும் என்பதை குறி